ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்பிபி அவர்களுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தினால வந்து சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு பெரிய பெரிய பிரபலங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து இவருக்காக வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா நம்ம தல அஜித் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நியூ வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்காக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்பிபி அவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று நோய் எப்போ உறுதியாச்சோ அப்போல இருந்து இப்ப வரைக்கும் இவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. இவருடைய உடல்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட்கான மெடிக்கேஷன் எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இதனால சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த், கமலஹாசன், வைரமுத்து, இளையராஜா இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பிரபலங்கள் நிறைய பேர் வந்து முடிவெடுத்து வேண்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம தல அஜித் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்து இந்த அளவுக்கு வந்து தல அஜித்க்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி வைஸ்லயுமே வந்து ரெண்டு ஃபேமிலியுமே வந்து அவ்வளவு க்ளோஸ் இல்லையா. சோ கண்டிப்பா வந்து எஸ்பிபி அவர்களை நம்ம காப்பாத்தியே தீரணும், இவரை வந்து திருப்பி நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு இறங்கி தனிமையான ஒரு பிரார்த்தனை வந்து நாங்க பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து பண்ணிருக்காரு. சோ கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டினா எதுவுமே நடக்காதது எதுவுமே கிடையவே கிடையாது. சோ சரண் அவர்களுமே வந்து இந்த விஷயத்துக்காக வந்து எஸ்பிபி சரண் அவர்கள் ஒரு வீடியோவுமே வர போட்டிருந்தாங்க. சோ நீங்க எல்லாருமே வந்து எங்க அப்பாக்காக இந்த அளவுக்கு வந்து வேண்டிட்டு இருக்கீங்க, இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும். சோ இதனாலே வந்து கண்டிப்பா எங்களுடைய அப்பா வந்து எங்களுக்காக திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமான ரொம்பவே வந்து அழுகையோட அந்த வீடியோ வந்து அனுப்பியிருந்தாரு. சோ அந்த வீடியோமே வந்து சோசியல் மீடியால ஃபுல் அண்ட் ஃபுல்லா வைரல் ஆச்சுங்க. சோ இப்ப நம்ம தல அஜித் அவர்கள் எடுத்த முடிவு வந்து ஒரு பெரிய முடிவாவே தான் இருக்கு. சோ இதனாலேயாவது கண்டிப்பா வந்து எஸ்பிபி அவர்களுக்கு உடல்நிலை எல்லாமே வந்து சீக்கிரம் சரியாயிட்டு அவர் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கலாம், நம்மளும் வேண்டிக் கொள்ளலாமுங்க. சோ இந்த வீடியோக்கான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.